சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து திருமணம், திருமணத்துக்கு வரன் தேடுதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதில் தேடுறதில், அதுக்கு வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு, அப்போ தான் நம்மளுக்கு அதில் தீர்வு கிடைக்கும். அதுக்கு அடுத்த என்ன நடவடிக்கை நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதலெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை தேடுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. சொந்தக்காரங்க, மாமா மச்சன், பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை கிடச்சிரும், கல்யாணம் நடந்துடும். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக முதலெல்லாம் கல்யாணம் நடக்கும் வழக்கமாக. அந்த கல்யாணத்துக்கு போனாங்கன்னா அங்கே ரெண்டு கல்யாணம் நிச்சயமாயிருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு வந்திருக்கும் போது எல்லா கதையும் பேசி பேசி, உனக்கு என்ன பையன் இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் பொண்ணு தேடுறாங்க, அப்படியா, இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நடந்து ஒரு கல்யாணம் நடந்து ஃபிக்ஸ் ஆகும். அப்படி தான் இத்தனை நாளாக இருந்தது. இப்போ போக போக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரே நாளில் 10 கல்யாணம் இருக்கும். போனோடனே வந்து அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, நம்ம போவோம், ஃபோட்டோ எடுப்போம், அப்படியே நேராக போய் சாப்பிடுவோம், அப்படியே இந்த பக்கம் வந்துடுவோம். அங்கே யார் கூட உட்காந்து நம்ம ஒன்றும் ரொம்ப நேரம் பேசுகிறதில்ல, அவங்க ஃபங்க்ஷனே 3 மணி நேரம் தான் வச்சுருப்பாங்க. நம்ம 30 நிமிஷம் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்து அப்படியே பீட்டா சாப்பிட்டு வெளியே வந்துடுவோம். அப்போ என்னென்னா நம்மளுக்கு அங்கே உட்காந்து சொந்தக்காரங்க கூட பேசுகிறதோ இல்லை மற்றவங்க கூட பேசுகிறக்கோ வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால் என்னென்னா நம்மளுக்கு வீட்டில் நம்ம பையனுக்கோ தம்பிக்கோ அண்ணனுக்கோ யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறங்கிறது வந்து நம்மளே தான் இன்றைக்கி தேடிக்க வேண்டிய நிலை இருக்குது. அதுக்கு வந்து ஏன்னா நம்ம வாய்ப்பு வந்து குறைஞ்சிச்சு. ஒன்று அடுத்தது சொந்தத்துலேருந்து எல்லாம் பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, அது வந்து இப்போல்லாம் வந்து சொல்லி நாளைக்கு கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளே கேட்பாங்க, நம்மளுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு அதை இப்போ நிறைய பேர் செய்கிறதில்லை. அப்போ அதுலேயும் நம்மளுக்கு இருந்த வாய்ப்பு வந்து கம்மியாயிருச்சு. அப்புறம் முதலெல்லாம் வந்து புரோக்கர்னு இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க, கொடுத்துட்டு அவர் ஃபோட்டோ வச்சு எல்லா பக்கம் சுற்றி சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ என்னென்னா எல்லாருமே தான் புரோக்கர், நானும் புரோக்கர், நீயும் புரோக்கர், எல்லோரும் புரோக்கரு. அதனால் எதுக்குன்னா அதுக்கு இப்போ அதில் நல்லா பணம் வருது. அதனால் என்னென்னா எல்லோரும் ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஆனால் யாரும் கொண்டு கடைசியில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கல. அதனால தான் அதுவும் ஒரு பிரச்சனையாயிருது. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்த வாய்ப்பு எல்லாமே பிரச்சனையாயிருது. ஆனால் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தளவுக்கு இன்டர்நெட் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, இமெயில் கிடையாது, அப்போல்லாம் பிரச்சனையே இல்லாமல் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை. இப்போ யாரை கேட்டாலும் 2 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு, 3 வருஷமாக தேடுறாங்கன்னு. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது, அப்புறம் ஏன் எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்போது நம்மளுக்கு இருந்த அந்த தளம் வந்து அதை உடச்சிட்டாங்க. சொந்தக்காரங்க பார்த்து சொல்கிறேங்கிறது போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கல்யாணத்தில் போய் உட்காந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழகி தெரிஞ்சுக்கிறது அதுலேயும் நம்மளுக்கு வாய்ப்பு போயிடுச்சு. இந்த புரோக்கர், மற்ற தகவல் நிலையம், திருமண தகவல் நிலையம் அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து காசுக்காக பண்ணுறோம். ஆனால் பண்ணாலும் ஊரில் ஒன்று இருந்தால் எல்லோரும் போய் ஒரே இடத்துல பதிவு பண்ணுவோம், ஊரில் 100 இருந்தால் எத்தனை இடத்துல பண்ணுவோம்? அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் அப்போது எல்லாமே ஒரே இடத்துல சேர்ந்துருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்போ அங்கங்கே ஒரு ஆஃபீஸ் எல்லாருமே போட்டு பண்ணும்போது என்னன்னா நம்ம இங்கே 10 பேர் பண்ணுவாங்க, அங்கே 10 பேர் பண்ணுவாங்க, அப்போ அப்போது மேட்ச் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. அதுபோக என்னென்னா ஜாதகம் ஒரு பிரச்சனை இருக்குது. முதல்ல வந்து ஊருக்குள்ள மேபி ஒரு 10 ஜோசியாக இருப்பாங்களா இருக்கும், இப்போ வந்து 100 ஜோசியாக இருக்கிறாங்க. என்னென்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து பார்த்துட்டு அப்புறம் அதில் சொல்வார், உங்களுக்கு இதுக்கு இது செட் ஆகாது, இந்தாங்க வச்சுக்கன்னு சொல்லிடுவார். ஆனால் முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து அந்த கட்டத்தை வந்து கணிப்பாங்க அவங்க உட்காந்து. அது வந்து உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அதுக்கு அப்போது உட்காந்து அதை போடணும். இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரில் கொடுத்துருந்ததுனால எல்லோரும் ஈஸியாகுது. அப்போ நான் கூட என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு ஆஃபீஸ் போட்டுக்குவேன், இங்கே வந்து திருமண பொருத்தம் பார்க்கப்படும்னு சொல்லிடுவேன். அப்புறம் நான் வந்தோடனே நீங்கள் டேட்டா ஆஃப் பர்த் டைமெல்லாம் கொண்டு கம்ப்யூட்டரில் போட்டு எடுத்து வந்துடுறேன் சொல்லிடுவேன். அப்புறம் நான் பார்த்துட்டு சொல்லுவேன், இது சரி வராதுங்க, இது 5 வருஷத்தில் அவங்க ரெண்டு இடத்துக்கு ஒரு திசா சந்திப்பு வருது, வேண்டாங்கன்ட்டுருவேன். அவ்வளோதான், நம்ம அது போயிடும். அந்த மாதிரி இன்றைக்கி என்னென்னா ஜோதிடர் அந்த மாதிரி நிறைய இருக்கிறனால அவங்க நிறையா ரிஜெக்ட் பண்ணுறதுனாலையும் கல்யாணம் வந்து ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதுபோக இன்னொரு நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தை கொடுப்பாங்க,
நம்ம ஒரு புரோக்கர்கிட்டயோ அல்லது வந்து ஒரு திருமண தகவல் மையத்திலையோ போய் பதிவு பண்ணும்போது மெயினாக என்னென்னா ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்க, அதை வாங்காதீங்க. என்ன காரணம்னா ஜாதகத்தில் வந்து அவங்க பேர் வயசு டேட் ஆஃப் பர்த் இது மட்டும்தான் இருக்கும். அவங்க என்ன டிகிரி படிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்களா, இல்லை என்ன வேலை செய்யணும்னு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜாதகத்தில் இல்லை. அப்போது அதை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் எப்படி வந்து அது சூட் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டு. அதனால் ஜாதகத்தை வாங்கினா ஒரு நான் சொல்கிற ஒரு 10 டீட்டெயில்ஸு கூட வாங்குங்க, இல்லைன்னா அந்த ஜாதகம் பொய்யானதாக கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நானே ஒரு சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து 4 பக்கம் மஞ்சள் தடவி கொடுத்துருவேன், இந்தாங்க இது ஒரு பொண்ணு ஜாதகம்னு கொடுத்துருவேன். யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா, இங்கே இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது. கொடுத்துட்டு நான் சொல்வேன் எனக்கு ஒரு 100 கொடுங்க, வந்துட்டு போனக்கு ஒரு செலவுக்கு அப்படின்னு. அப்போது இன்றைக்கி இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம வாங்கிறது உண்மையாக பொய்யானே நம்மளுக்கு தெரியாது. அப்போது இனிமேல் எல்லோரும் யாராவது நீங்கள் வந்து ஜாதகத்தை வாங்குறீங்க, அது பொண்ணுதோ பையனதோ, நீங்கள் வந்து நான் சொல்கிறத அந்த 10 டீட்டெயில்ஸும் வாங்கினீங்கன்னா அதில் உண்மையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா சும்மா சும்மா டெய்லி எனக்கு தெரிஞ்ச டேட்டா பர்த்தில் போட்டு நான் கூட ஒரு 10 எடுத்து வச்சுக்குவேன். அதனால் அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு ஜாதகத்தை வாங்கினீங்கன்னா 10 கழித்து எல்லா வேலையும் முடிஞ்சு நீங்கள் போகும்போது அது பொருந்தான் போயிடும். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவர் பொண்ணு பார்க்கறதுல வந்து இந்த மாதிரி ஜாதகம் வாங்கிட்டு ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்து பொருத்தமெல்லாம் பார்த்து நிலநாள் பார்த்து அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் கூப்பிட்டு பேசும்போது அவர் சொல்கிறார், தம்பி என்ன வேலை செய்கிறேன்னு, தம்பி கம்ப்யூட்டரில் வேலை செய்யுது அப்படின்னு. ஐயோ நாங்கள் கவர்மெண்ட் வேலையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் வேண்டாம் அப்படின்னு. அப்போது முதலே சொல்லியிருந்தா இவருக்கு 10 மிச்சம் சரியா. அப்போது இதுதான் சொல்கிறது, நீங்கள் கடைசியில் போய் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோமே எங்களுக்கு கவர்மெண்ட்டு வேலை தான் வேணும் அப்படின்னு. அப்போது இவர் இங்கேருந்து ஜோசிகார்ட்ட போய் பணம் கொடுத்தது, ஜோசிகாரை பார்க்க போனது, அப்புறம் நிலநாள் பார்த்துட்டு 4 உட்காந்துருந்தது, எல்லாமே வேஸ்ட்டாக போகுதா. அப்போது இதை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா இந்த 10 டீட்டெயில்ஸ் வாங்கணும். என்னென்ன 10 டீட்டெயில்ஸ்னா என்ன வேலை செய்யணும்னு கேட்குறாங்க, அடுத்தது எந்த எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறாங்க, அடுத்தது ஜாதகத்தில் அவங்க ஏதாவது கேட்டிருக்காங்களோ என்னென்னு, அடுத்தது சில பேர் வந்து கூட அண்ணன் ஒருத்தர் இருக்கணும் தம்பி ஒருத்தர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கடைசியில் விசாரித்தா கூட பிறந்தவங்க ஒருத்தர் இல்லைங்களா, இல்லைங்களா, ஐயோ அது எப்படிங்க அப்படின்னு. அதனால் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கணும், அப்புறம் அதில் ஒருத்தர் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு கேட்டால் பொண்ணு முத குறைஞ்சது 2 இருக்கணும், இல்லைன்னா அக்காவாக இருக்கணும் அப்படின்னு. அப்போது இத்தனை, அதனால் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிங்க, குறைஞ்சது 4 வாங்கிங்க. என்ன வேலை, என்ன சம்பளம், என்ன சொத்து இருக்கணும், எந்த ஊரில் வேலை செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்தா அதை நீங்கள் வாங்குங்க. அதை விட்டுட்டு வெறும் 4 பக்கம் மஞ்சள் தடவி கொடுத்தா வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு தான் நேரம் வேஸ்ட்டு. அப்போ இதை நீங்கள் இனிமேல் தெரிஞ்சுங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு பொருத்தமில்லாத ஒரு நம்ம வாங்கிட்டு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து நம்மளுக்கு தெரியறக்கு வரும். என்னென்னா அதில் தெரியாமையும் போயிடும். எப்படின்னா நம்மளே ஜாதகம் பார்த்துட்டு பொருந்தலின்னு விட்டுருவோம். உண்மையிலே அது ஜாதகம் பொருந்திருந்தாலும் பொண்ணு எடுக்க நம்மளே வேணான்ட்டுருவார். ஏன்னா அவர் வந்து 50,000 வேணும்னு சம்பளம் கேட்டிருப்பார், இவர் 20,000 வாங்கிட்டுருப்பார். அப்போது இது கடைசியில் தெரியவர். அப்போது நம்மளே என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே ஜாதகம் பொருந்தலேயே விட்டுருவோம், சரி விட்டுருவோம். அப்போது இந்த மாதிரி நேரம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த 5-6 கேள்விகளை வந்து கொடுத்தா மட்டும் அந்த ஜாதகத்தை வாங்கும், அப்படி இல்லாமல் அதை வாங்காதீங்க. அடுத்தது இன்டர்நெட்டில் வந்து நிறையா சைட்டில் வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணால் ஃப்ரீ அப்படின்னு. ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் அன்னாட ஃபோனை போட்டு காசு எப்போ கட்டிவிங்க, காசு எப்போ கட்டிவிங்கம்பாங்க. அதனால் அது மாதிரி ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாமே ஃப்ரீயா, இல்லை வந்து சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஃப்ரீயான்னு ஒரு தடவை பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அடுத்தது அந்த மாதிரி வெப்சைட்டில் போட்டாலும் நான் சொன்ன இந்த 6-7 கேள்விகள், அதாவது அவங்க என்ன எதிர்பார்ப்புங்கிறதும் அந்த வெப்சைட்டில் இருக்கணும். அப்படி இருக்கிற வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மறுபடியும் நேரம் மிச்சம். இல்லை வெறும் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. அது திரும்ப இதே மாதிரி தான் கொண்டு போய் சுற்றி சுற்றி கடைசியில் நம்மளுக்கு மேட்ச் ஆகாத நம்ம டைம் வேஸ்ட்டாக நடந்திருக்கும். அதனால் வெப்சைட்டில் போட்டாலும் நம்ம போய் நேரில் ஒருத்தர் வாங்கினாலும்
அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு வாங்காமல் நீங்கள் வந்து வாங்காதீங்க. அது இல்லாமல் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் வேஸ்ட். அடுத்தது எல்லாத்துலேயும் வந்து ப்ரீபெய்டு வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து முதல்லே வந்து 500 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். நான் சொல்கிற ஆப்ஷன்ஸ் கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி கொடுத்தா யார் யார் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அந்த மாதிரி ஒரு புரோக்கர் வந்து பார்த்துட்டு, நம்மகிட்ட அத்தனை ஜாதகம் இருக்குதுங்க, அதெல்லாம் நீங்கள் நாளைக்கே பண்ணிடலாங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் சொன்னார், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 50 ரூபா வாங்கிங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் போனவர் போனவர் தான், அதோட சரி சரியா. அப்போது கல்யாணம் ஆனால் நான் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன், அது வரைக்கும் எங்கிட்ட 1 ரூபா கேட்காதீங்கன்னு சொல்லி பாருங்கள், முக்கால்வாசி பேர் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அவர் சரியாக செய்கிறவராக இருந்தார்னா ஓகே, நான் உங்களுக்கு பொறுத்த அமைஞ்சு கல்யாணம் நிச்சயமானதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார். அது சொல்லாமல் எனக்கு 500 ரூபா நீங்கள் கொடுத்தா தான் நான் பார்ப்பேன், 1000 ரூபா கொடுத்தா தான் பார்ப்பேன்னு சொல்லும்போது என்னென்னா, உங்களுக்கு அந்த 1000 ரூபா வேஸ்ட்டாக போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் எப்போவுமே ப்ரீபெய்டு போகாதீங்க, இதில் போஸ்ட்பெய்டு கேளுங்க சரியா. அதில் ஒருத்தர் சொல்லுவார், நாங்கள் ஒரு டீம் வச்சு நாங்கள் உங்களுக்காக தேடி கொடுப்போம் அப்படின்னாரு. அப்படிங்களா, உங்கள் ஃபீஸ் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டேன் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவர் சொன்னார், 20000 ரூபாங்க, ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்கலாம், எங்கள் டீம் எல்லாம் உங்களுக்காக போய் தேடி எல்லாம் பண்ணோன்னு. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு 40000 ரூபா கொடுத்துட்றேன், ஆனால் இப்போ காசு கேட்கக்கூடாது, பொண்ணை பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு. அது நிச்சயம், அப்புறம் தான் கொடுப்பேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எங்கள் கம்பெனி பாலிசிலேயே இல்லைங்களே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு. அதனால் அது 500 ரூபாயோ 50000 ரூபாயோ நீங்கள் என்னென்னா போஸ்ட்பெய்டு கேளுங்க எப்பவுமே, அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ப்ரீபெய்டு போனீங்கன்னா உங்கள் பணம் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடாது, நான் ஏற்கனவே இந்த மாதிரி 100, 100 ரூபா, 500 ரூபா கொடுத்து கொடுத்து நான் நிறைய பக்கம் பார்த்துட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுங்க. அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, ஃபோட்டோ மட்டும் நிறைய பேர் கொண்டு வந்து காட்டுவாங்க. நீங்கள் காமிச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கன்னு. மறுபடியும் சொல்கிறேன், ஃபோட்டோ மட்டும் தனியாக வாங்காதீங்க, அவங்களோட எதிர்பார்ப்போடு சேர்த்து வாங்குங்க. 7-8 நான் சொன்ன படிப்பு, சம்பளம், எந்த ஊர், என்ன சொத்து இருக்கணுமா, அண்ணன் தம்பி இருக்கணுமா, எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுட்டு அதோட வாங்கி ஃபோட்டோவை பாருங்கள். தனியாக ஃபோட்டோ மட்டும் பார்த்தா ஃபோட்டோ நல்லா இருக்குது அப்படின்னா, சரி வந்துட்டு போனக்கு ஒரு 200 ரூபா கொடுங்கம்பாங்க, கொடுத்துருவீங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு சொல்கிற, 1 வாரம் கழிச்சு சொல்லுவாங்க, தம்பி அவங்க இன்னும் பொண்ணு வீட்டிலேருந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க, பொண்ணு வேறு மாப்பிள்ளை கேட்குதாம்மா அப்படின்னு. எல்லாம் இவரே அடிச்சு விட்டுருவாருங்க, இவரே கதை சரியா. நம்ம பொண்ணுங்கப்பா கூப்பிட்டு கேட்க முடியும், நம்ம ஒன்றும் கேட்க முடியாது, ஏன்னா நம்மளோட ஃபோன் நம்பரே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா தான் நீங்கள் கூப்பிட்டு பேசுவீங்க. அதனால் டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்காமல் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. அவர் சொல்வார், அதெல்லாம் நீங்கள் வந்து பொண்ணு வீட்டில் ஓகே சொன்னால் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னாங்கன்னா, நீங்கள் பொண்ணோட ஃபோன் நம்பர் கேட்க வேண்டாம், அவங்க என்ன எதிர்பார்ப்பு தான் நம்ம கேட்குறோம், அதை அவங்க கொடுக்கலாம்ல, அதில் மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் ஃபோன் நம்பர் நம்மளுக்கு கட்டாயம் வேண்டாம், ஃபோன் நம்பரை தவிர எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு சூட்டபுளாக இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இன்டர்நெட்டில் பதிவு பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, பிள்ளைகளை அவங்க ஃபோன் நம்பரை டைரெக்டாக கொடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும். என்ன பிரச்சனைனா, அது சும்மா சும்மா கூப்பிட்டு அது பிள்ளைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து யாராவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபோன்லேருந்து. அதனால் பிள்ளைகளை பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும், அப்போ தான் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து அந்த மாதிரி யாராவது, ஏன்னா ஆன்லைனில் வர்றது இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஃபோன் பண்ணால், அதாவது பொருத்தம் இருக்கோ இல்லையோ பணம் கட்டினா யாரோட ஃபோன் நம்பர் வேணால் பார்த்துக்கலாம், அப்படி நிறையா வெப்சைட்டில் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நம்மளுக்கு தொந்தரவு நிறையா வரும். அதனால் அவங்க வந்து கேர்ள்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்தது இந்த ஜாதகம் பார்க்குறதுல வந்து என்னென்ன இதுன்னு சொல்கிறேன். 100%க்கு 100% ஜாதகம் உண்மையாக அதை யார் கணித்து சொல்கிறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா, ஸ்வீடனில் சொல்லி நான் உங்களுக்கு நோபல் பரிசு வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அதில் வந்து கோடிக்கணக்கில் அவங்க சன்மானம் கொடுப்பாங்க, அதை வந்து அவங்க உண்மைன்னு நிரூபித்தா. அப்போது என்னென்னா, ஆனால் இப்போ இருக்கிற ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ சொல்ல முடியல, சிலதெல்லாம் சில நேரத்தில் பொய்யா போயிடும், நாங்கள் கணிக்கிறதுல தவறாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, 100%க்கு 100% இந்த ஜோதிடர்
இதை நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையும் கணிச்சு சொல்லுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தர் இருந்தால் நான் தான் சொல்கிறேன், நான் தான் போய் அப்ளை பண்ணணும்னு இல்லை. நம்ம பேப்பரில் டிவிலெலாம் பார்த்துருப்போம், நோபல் பரிசு வருஷம் உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த கண்டுபிடிப்புக்கு வந்து அவரும் போனால் கோடி ரூபா பரிசும் பதக்கமும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ எல்லோரும் ஜோசியம் பார்க்குறவங்க பணத்துக்கு தானே பார்க்குறாங்க, 500 ரூபா 100 ரூபா 200 ரூபான்னு அதுக்கு ஒட்டுக்கா கோடி வாங்கிட்டு போய்க்கலாம்ல, ஏன் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். அதனால் அது நீங்கள் எப்பவுமே நீங்கள் அதை யோசிச்சுக்கணும். நம்ம போய் நம்ம தான் கேட்க போகிறோம், அவங்க வந்து வாலண்டியராக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கேட்கறது இல்லை. நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், இது வந்து உண்மையாக போயினேன். நான் ஒரு பொண்ணோட அப்பாட்ட கேட்டேன், ஏங்க நீங்கள் இப்படி ஜோசியம் பார்த்து பார்த்து நிறையா வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்களே ஏங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் ஜோசியம்லாம் பார்க்குறதில்ல தம்பி, அது சும்மா அதை அந்த பையன் வேண்டான்னு அப்படி போய் சொல்லிடுறேன், ஜோசியர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு. இது தெரியாமல் என்ன பண்ணான்னா, பையன் வீட்டிலேருந்து போய் போய் ஜோசியார் உண்மையாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியா, பொண்ணு வீட்டில் சும்மா தான் அவர் சொல்கிறாரு, அவர் பார்க்கறது இல்லை. அவருக்கு வந்து எல்லாமே அவர் செய்கிற வேலை போனால் எல்லாம் பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிடுறாரு. இவர் பிடிக்கலன்னா அது அவர் பொய்யை சொல்லிடுறாரு, அதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கிறாங்க. அது தெரியாமல் இவங்கெல்லாம் வந்து போய் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ என்னென்ன, அப்போது அவர் சொல்லுவாங்க, நிறைய பேர் அந்த ஜோசியார் சொல்கிறதுல ஒரு 90% அதே மாதிரி நடக்குது அப்படின்னு. அதில் அந்த 10% தான் இப்போ பிரச்சனை ஆயிடுது. என்னென்னா, ஒரு 2 ஜாதகத்தை கொடுத்து பார்த்து அவர் சொல்லிடுவார் இது சூட் ஆகாதுன்னு சொல்லிடுறாரு. ஒருவேளை அவங்க 2 பேரும் கட்டி வச்சுருந்தா அது நல்லா இருந்திருப்பாங்க. அப்போது இந்த 10% என்ன ஆயிருந்தால், இவர் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம இழந்துருவோம், அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் 100% சரியாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கலாம். இல்லைன்னா நம்ம இது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மன திருப்திக்கு வச்சுக்கலாம். நம்ம தேடி ரொம்ப நாளாச்சும் கிடைக்கவே இல்லைன்னா ஒரு ஜோசியார் போய் பார்த்தா உங்களுக்கு இன்னும் 6 மாதத்தில் அமைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்ல. சில பேர் சொல்லிடுவாங்க, இன்னும் 2 வருஷத்துக்கு உனக்கு ஆகாது அப்படின்னு. அந்த மாதிரி ஜோசியார்ட்டு போகாதீங்க இல்லைன்னா, சரியா? அப்போ அவங்க இருக்கிற நம்பிக்கையும் குலைச்சி விட்டுருவாங்க. ஒன்றா அது உண்மையாக 100% உண்மையாகவும் சொல்ல முடியாது, ப்ளஸ் இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லி விட்டுறதுனால என்னன்னா அது இன்னும் நம்மளுக்கு பிரச்சனையாயிருது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்கார், அவர்கிட்ட வர்றது 90% சொல்லிடுவார், கட்டி வச்சுன்னா டைவர்ஸ் ஆகிட்டுருவார். அது அவர்கிட்ட போனால் எப்போவுமே சொல்லிடுவார், அவர் இது வரைக்கும் ஓகே பண்ணுறதே இல்லை. 2 விஷயம், ஒன்று இன்றைக்கி இன்றைக்கி வந்து டைவர்ஸ் பொதுவாகவே ஆகிறது அதிகமாக இருக்குது, அதை அவர் கணக்கில் எடுத்துக்கிறாரு. அடுத்தது ஒருத்தர் வந்தது அன்னைக்கே கட்டி வச்சுட்டு அவருக்கு காசு கிடையாது, உங்களை திருப்பி விட்டால் தான் அடுத்த தடவை நீங்கள் கொண்டு வந்துட்டு 100 ரூபா கொடுப்பீங்க. அப்போது அதை சொல்கிறதில்ல, 100% உண்மை இல்லாதனால இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதாவது பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் பையன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம போய் ஜோதிடம் பார்க்க போகிறோம். ஆனால் அதில் என்னென்ன உண்மை போய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் வந்து நேரம் வேஸ்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு வாரம் ஒரு 10 ஜாதகம் எடுத்து பார்த்துருவார், ஆனால் பொண்ணுகிட்ட கொண்டு போய் எனக்காவது ஃபோட்டோ காமிச்சு இந்த பையன் ஓகேவானு கேட்க மாட்டாங்க. ஜோசியார் கொண்டே காட்டுறது இவர் ஓகேவானு சொல்ல, அவர் இது ஓகேவே கிடையாது அடி, சரி ஓகே அடி, இப்படியே பண்ணுறது 2 வருஷமாக தேடுறாங்க. அப்போ என்னென்னா, ஏற்கனவே நம்மளுக்கு இருந்த சொந்தம் பார்க்கறது இல்லை, நம்ம கல்யாணத்தில் போய் இது இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வரும்போது நம்மளே இந்த ஜோசியத்தையும் உள்ளே வச்சுக்கிறோம். ஒருவேளை ஜோதிடர் கரெக்டாக இருந்தால் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு ஜாதக சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, வந்தனுமே திருடனோட டேட்டா ஆஃப் பர்த் டைம் போட்டு இவன் திருடன் தூக்கி உள்ளே போட்டுரு அப்படின்னு தூக்கி உள்ளே போட்டலாம். விசாரிக்கவே வேண்டியதில்லை, ஏன்னா அவன் திசா புத்தி பட்டி இவன் திருட்டு புத்தி, இவனை தூக்கி உள்ளே போட வேண்டியதானே. அப்படி இன்றைக்கி அமெரிக்காவில் கூட இல்லை, எல்லா பக்கம் போலீஸை வச்சு தான் விசாரிக்கிறாங்களே தவிர ஏன் அவன் திசா புத்தி விசாரிக்கிறது இல்லை? டேட் ஆஃப் பர்த்து வச்சு பார்க்கணும்ல, ஆதார் கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், அது கூடயே டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் போட்டுட்டா எல்லா பக்கம் ஈஸியாக போயிடும். போன ஆதார் கார்டை காட்டு, டைம் போட்டு டேட் ஆஃப் பர்த் போடு அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா அப்படி வரும்போது அடுத்த மாதம் யாருக்கெல்லாம் திருட்டு புத்தி வரணும்னு இப்போவே தெரிஞ்சு தூக்கி உள்ளே போட்டுடலாம். இல்லை அதுதான் ஜாதகம் பார்த்தா 100% ஒருத்தர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பாருங்கள், 90% அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது எதுக்கு செய்கிறீங்க? 3/4 தாண்டிட்டேன் ஆனால் உள்ளே விழுந்துட்டேன்னா இது என்னன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அதனால் இப்போ ஒரு டாக்டர் போய் ஒரு டாக்டர் சொல்கிறார், நான் 3/4 படிச்சிட்டேன் ஆனால் இப்போ நான் ஊசி போடும்போது 100ல் 2 பேர் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னேன் நீங்கள் போவீங்களா சொல்லுங்கள்? அப்படி சொல்கிறாரு, அதனால் ஒரு 2 பேர் செத்து போயிடுவாங்க, சரி வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆ அப்போது இல்லை, அவர் அதாவது 100ல் 98 பேர் பிழைச்சிக்குவாங்க, அவர் போய் அவர்கிட்ட போய் ஏதாவது பிரச்சனைன்னு போனால்
ஆனால் ரெண்டு பேரும் இப்போ யாராவது ரெண்டு பேரும் செத்து போயிடுவாங்க. ஏன்னா அவர் சொல்கிறார், நான் அவ்வளோ தான் படிச்சிருக்கிறேன், கொஞ்சம் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அதான் தெரிஞ்சுக்கணும், 100க்கு 100 சரினா அந்த ஜோதிடர்கிட்ட பாருங்கள். அவர் சொல்கிறது பெரும்பாலும் கரெக்டுனால அப்படி போகக்கூடாது, சரியா? அப்படி இல்லைங்கிறனால தான் அமெரிக்காவில் எத்தனைக்கோ சாஃப்ட்வேர் எழுதுறாங்க. ஏன் ஒன்றும் ஜாதக சாஃப்ட்வேர் எழுத மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இங்கேருந்து செவ்வாய்க்கு ராக்கெட் விடுறான், இந்தியா ராக்கெட் விடுது. ஏன் கவர்மெண்ட் ஒரு ஆரோஸ்கோப் கொடுக்கூடாது? ஒரு ஆரோஸ்கோப் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி விட்டு அதை வந்து எல்லாத்தோட திசை பற்றி தெரிஞ்சுட்டு எப்போ சாவான் எப்போ சாக மாட்டான் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, அப்படி தான் அது உண்மையாக இருந்தால் இந்நேரம் அதை செஞ்சுருப்பாங்க. எதுக்கு இத்தனை கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு எப்போ பார்த்தாலும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சொல்லி சொல்லு. அதனால் ஜாதகம் பார்க்குறவங்க வந்து 100 அப்படி ஒரு ஜோதிடர் இருக்கிறாங்களான்னு நீங்கள் கேளுங்க. அப்படி இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், ஸ்வீடனில் சொல்லி அப்ளை பண்ண சொல்லி அந்த 1 கோடி ரூபாய் பரிசை வாங்குறதுக்கு சொல்லுங்கள். நான் வேணால் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த ஃபார்ம் வந்து என்னென்னா, ஸ்வீடனுக்கு ஒரு 15 நாள் போயிட்டு வந்திருக்கிறேன். அப்போது எங்கே அப்ளிகேஷன் வாங்கணும் என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவரை நீங்கள் அப்ளை பண்ணி பண்ண சொல்லுங்கள். அதில் ஃப்ராடாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, ஆக்ஷன் எடுப்பாங்க, சரியா? அதனால் அதை தான் சொல்கிறோம். ஜோதிடத்தை நம்புறவங்களாம் என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு 10 ஊருக்கு போங்க. 10 ஜோதிடத்தில் வந்து பாதி பேர் வேறு மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் கல்யாணம் ஏற்கனவே ஆயிருக்கணுமே அப்படிம்பாங்க. சில பேர் ஆகி நேரம் டைவர்ஸ் ஆயிருக்கணுமே இவங்களை படி அப்படிம்பாங்க, சரியா? சில பேர் சொல்லுவாங்க இன்னும் 2 வருஷத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு அவங்க வந்து குத்து மதிப்பாக கல் வீசும்போது நம்மளுக்கு, அதாவது எப்படின்னா, டிவியில் டெய்லியும் காலையில் பாருங்கள் ராசி பலன் சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் நீண்ட நாக நினைத்து கொண்டிருந்த கனவு நிறைவேறும், உங்களுடைய பெற்றோர்கள் உடம்புக்கு வந்து உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்படும் அப்படி, இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான், சரியா? ஏன்னா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பொதுவானது. இந்த பொதுவானதை எடுத்துன்னா இன்றைக்கி 5 பேர் இன்றைக்கி ஒரு ராசிக்கு சொல்லுவோம், 10 நாள் கழித்து வேறு ராசிக்கு அதே இதை சொல்லுவோம். நீங்கள் எப்பவுமே நம்ம ராசியும் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும். அதனால் மற்ற ராசி நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு பொருந்து பெரும்பாலும், சரியா? அதனால் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து சேர்ந்து வாழ்கிறக்கு அது சரியாக முடிவெடுக்கும் அப்படின்னு ஒருத்தர் கணித்து சொல்கிறார் அப்படின்னா, அதுலேயும் உங்களுக்கு நீங்களே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம அதுக்காக பார்த்தோம், நம்ம வந்து நம்ம டைம் எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது அதை எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம இதை பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் அதில் எல்லோரும் வந்து உஷாராக இருந்துங்க. இல்லை அதான், அப்படி இருந்தால் நான் தான் சொல்கிறேனே, ஜாதகத்தில் அதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா. பெரும்பாலான மேரேஜ் வந்து இப்போது இந்தியாவில் வந்து பெற்றோர்களெல்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்து தான் பண்ணி வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வருஷத்துக்கு வந்து 400 கேஸ் டைவர்ஸுக்கு வருது இப்போது எல்லா ஊர்லேயும். எப்படி வருது? எல்லா பொருத்தம் பார்த்து தானே நீங்கள் பேரண்ட்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஏன் இவ்வளோ டைவர்ஸ்க்கு வருதுன்னு சொல்ல வரக்கூடாதுல்ல? அப்போ அது உண்மை இருந்திருந்தால் அது உண்மை இல்லை, அவ்வளோதான். ஸோ அதனால் இங்கே நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம அது உண்மையான, அதான் சொல்கிறேன், ஜோதிடத்தை நம்புறவங்க போய் ஃபஸ்ட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோர்ட்டுக்கு போயிருங்க. அங்கே வந்து இந்த விவாகரத்து கேஸ் நடக்கிற ஏதாவது ஒரு வக்கீல்கிட்ட வந்து உட்காந்து ஒரு நாளைக்கு மட்டும் எத்தனை வருதுன்னு அங்கே உட்காந்து பாருங்கள், எத்தனை பெண்டிங்கில் இருக்குதுன்னு. அவங்க ஃபோன் நம்பர், பேரண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி கேட்டு பாருங்கள், எங்கே நீங்கள் ஜாதகம் பார்க்காம விட்டீங்களா, இல்லை ஏன் பார்த்தீங்களா, இல்லை எங்கள் ஜோசியார் நீங்கள் வந்து ஒரு தடவை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு ஐடியா கொடுங்க. இப்படி ஒரு 10 நாள் பண்ணிங்கன்னா நீங்கள் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் இது அதான் சொல்கிறேன், நான் வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தான் சொல்கிறேன். அதில் என்ன உண்மைன்னு நீங்களாக அதில் போய் இறங்கி போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் ஒரு வக்கீல் அப்படிச்சிருக்கேன், நான் டெய்லி சாயந்தரம் பொழுது ஒளி நான் உட்காந்துருப்பேன், அங்கே இந்த மாதிரி நிறையா வரும். ஆனால் அதில் பெரும்பாலும் இந்த மாதிரி வீட்டில் பார்த்து ஜாதகம் எல்லா புறத்தும் பார்த்து கோயிலில் பூ போட்டு பார்த்து எல்லாம் பண்ணி தான் நடந்திருக்குது. அப்போ என்னென்னா, அது பிரச்சனை இல்லை. வீட்டில் இவங்க இப்போ வந்து கணவன் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு பணம் கொடுக்கணுன்னா அதை கொடுக்கணும், கொடுக்கலைன்னா சண்டை வரும். சண்டை வந்து பிரச்சனையாக சப்போர்ட் பண்ணுவாங்க, விவாகரத்துக்கு வந்து போய் நிற்குது. அப்போ இங்கே பிரச்சனை வந்து சம்பாதிக்கிறது பிரச்சனையா, இல்லை ஜாதகத்தில் இருக்கிற திசா புத்திகள் பிரச்சனையான்னு தெரியல. அதனால் இது நீங்கள் யோசிச்சு, நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும், அவ்வளோதான். ஆ இருக்குங்க, அதான் சொல்கிறேன், ஒரு 20 30 வருஷம் முன்னாடி வரைக்கும்லாம் என்னென்னா
விவாகரத்து ரொம்ப குறைவு. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கணவன் மனைவி வந்து கணவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டால் ஊர் தப்பாக சொல்லுவாங்க, சமுதாயம் அப்படி சொல்லும் அப்படின்லாம் முதல்ல இருந்துச்சு. அதுக்காக கூட சேர்ந்து வாழ்ந்தாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், பெண்கள் எல்லாம் முதல்ல வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, ஆண்களுக்கு நிகராகவும் ஆண்களுக்கு அதிகமாகவும் சம்பாதிக்கிறாங்க. இவங்களும் டிகிரி படிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீ பாத்திரம் கழுவ மாட்டியான்னு இப்போ கேட்குறோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா இங்கே சண்டையாயிருது. இவர் வந்து சரி நான் கழுவுறேன் அப்படின்னு பாத்திரத்தை கழுவிடுறேன், நீ சாப்பிடுன்னு சொன்னால் இது ஈஸி. அப்போது எங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற இடம் இருக்குதோ அங்கே பிரச்சனை இல்லை. அப்போ இல்லைங்கும் போது என்ன சொல்லு, அதே சொல்லு, நான் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் சொல்கிறேன் இப்போ நீ பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் சொல்கிறது, இன்றைக்கி வந்து காலம் மாற்றம் வந்து மாறிடுச்சு. அப்போ நம்ம அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்து நடந்தால் பிரச்சனை இல்லை. அதனால ஜாதகத்துக்கும் அதுக்கும் இப்போ நம்ம சம்மந்தம் இல்லை. அதனால் இவங்க ஜோதிடர்ல கேட்டால் சொல்லுவாங்க, வெளிநாட்டில் ஜோசியம் பார்க்குறாங்களான்னா இல்லை இல்லை, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே புருஷன் கூட இருக்க மாட்டாங்க, நிறையா தடவை டைவர்ஸ் ஆயிரும், நம்மனா அப்படி இல்லை அப்படின்னு. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டு இப்போ போய் நின்று பாருங்கள் சரியா. அதனால் அவங்க சொல்கிறது அந்த காலத்துக்கு பொருந்தலாம், இந்த காலத்துக்கு பொருந்தாது. அதனால் என்னென்ன ஜோதிடத்தில் நிறையா சொல்லுவாங்க, இவர் இந்த வேலைக்கு போவார், இங்கே சம்பாதிப்பார், இங்கே பண்ணுவாருன்னு. அது நிறைய பற்றினா சில பேர் கிளி ஜோசியெல்லாம் உட்காந்து கேட்பாங்க, அவரே ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் சம்பாரிச்சுப்பார். அவர்கிட்ட கேட்பார், நான் எப்போ லட்சாதிபதி ஆவேன் அப்படின்னு. அவரே அந்த கிளியை நம்பி தான் இருக்கிறாரு, அந்த கிளி மட்டும் பறக்க விட்ருங்க சரியா. அப்போது ஆமாம், அவரே அந்த கிளி இருந்து கிளிக்கு ஒரு தக்காளியோ மிளகாயோ வச்சுட்டு அந்த கிளி ஏதாவது ஒரு சீட்டு எடுத்து போட்டால் அவர் அதை நம்பி இருப்பார். அப்போது அதான் இதில் என்னென்னா, நம்ம வந்து முன்னேறுவோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து நம்ம தான் முயற்சி எடுக்கணும். அதை ஜோதிடத்து மேலேயும் இது மேலேயும் பழி போட்டு நம்ம உட்காந்துருக்கக்கூடாது. அதனால் திருமணத்துக்கு குறிப்பாக அதில் திருமணத்துக்கு தேடும்போது, அதாவது முதலெல்லாம் வந்து பையன் தண்ணி போடுவானா சீரல் குடிப்பானா அப்படின்லாம் முதல்ல விசாரிப்பாங்க. இப்போ கேட்குறது எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து அந்த கேள்வியே போயிடுச்சு. அப்போது நம்ம மாறிட்டோம். அதனால் அதுவும் நீங்கள் யோசிச்சுங்க. அதனால் அந்த மாதிரி ஜோதிடத்தில் வந்து 10 வருஷம் திசா புத்தி வருது பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்கிறான்னா, நீங்கள் அதை விசாரிக்கிறத விட உங்களுடைய நீங்கள் என்ன விசாரிக்கணும்னா, அவர் என்ன வேலை செய்கிறாரு, என்ன படிச்சிருக்காரு, அவர் பொறுமையாக பேசுவாரா, 2 அப்பாப்புனாலும் வாங்கிக்குவாரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும் சரியா. அதனால் இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது சரி. அதனால் இப்போ நம்ம மறுபடியும் இப்போ நம்ம குறிப்பாக திரும்ப பார்க்குறோம் என்னென்னா, நம்ம ஒரு வரன் தேடும்போது வெறும் ஜாதகத்தை மட்டும் வாங்காமல் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கணும். ஃபோன் நம்பர் வேண்டியது இல்லை, மீதி டீட்டெயில்ஸும் வாங்கணும். அடுத்தது ஆன்லைனில் நம்ம ஏதாவது பதிவு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பதிவு செய்யணும். ஏன்னா பதிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 1000 ரூபா கட்டு 2000 ரூபா கட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரோக்கர்டெல்லாம் நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரீபெய்டு போகாமல் போஸ்ட்பெய்டு ஆப்ஷனுக்கு போங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு நம்ம பணம் கொடுத்து வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு மிச்சம் பண்ணிக்கலாம். அதான் நம்ம கேட்குற சொல்லிடலாம், டபுள் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிடலாம். நீங்கள் நிச்சயம் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் 10000 ரூபா என்ன 20000 ரூபா வாங்கன்னு சொல்லுங்கள். அப்போ இதுவும் நம்மளுக்கு நிறையா பணம் வந்து மிச்சமாகும். அடுத்தது நம்ம இந்த நம்ம கடைசியாக பார்த்ததில் ஜோதிடத்தில் அதிக நேரம் செலவிட்டு அதை நம்பி நம்ம பார்க்காம அவரை பற்றி விசாரிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அவருடைய குணநலங்கள் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத அதை நீங்கள் விசாரிங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா திருமணம் வந்து வேகமாக நடைபெறும். நம்ம பொண்ணு மாப்பிள்ளை தேடும்போது நம்மளுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம இதுதான் நம்ம இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள். அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுட்டு செயல்பட்டீங்கனாலே நம்மளுக்கு வந்து வரன் வந்து நம்மளுக்கு நேரம் வேஸ்ட் ஆகாது. இது கூட இறுதியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக நான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கு பேர் வந்து மேரி சூன் அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னு அர்த்தம், அதோட பேரே வந்து அதுதான். அதில் வந்து என்னென்னா ஃபார்ம் வந்து கொடுப்போம், அதை வந்து ஃபில் பண்ணி அதை கொடுத்தா பொருத்தமான வரன் வந்துச்சுன்னா அந்த மேரி சூன்லேருந்து உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க பொருத்தமான வரன். நீ ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 10 கேள்வி வந்து கேள்வி பதிலாக வாங்கி அவங்க அதை வச்சுருப்பாங்க, அதுக்கு பொருத்தமான வரன் வந்தால் மட்டும் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க. இன்டர்நெட் தெரிஞ்சிச்சுன்னா marysoon.com போய் நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னா 99 ரூபா 1 வருஷத்துக்கு. இதில் வந்து வேறு இடையில எந்த ஃபீஸும் கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கட்ட வேண்டியதில்லை. இடையில நீங்கள் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் வாங்கும் போதும் இடையில எதுக்கும் பணம் தர வேண்டியதில்லை.
அதனால் இந்த மேரிசோன் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திங்க. அது இந்த சொன்ன இந்த மற்ற நாலு பிரச்சனையிலிருந்து அது பண்ணாமல் அது பண்ணுது. அதனால தான் அதாவது அந்த டீட்டெயில்ஸை மறைச்சி வைக்கிறது, அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னு சொல்லாமல் இருக்கிறது, அப்புறம் ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட பணம் கேட்கறது, இந்த எந்த வேலையும் அது செய்யாமல் இருக்குது. அதனால் அந்த மேரிசூன் நீங்கள் உபயோகப்படுத்திங்க. அதோட நோட்டீஸ் வேணால் இங்கே நான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். அதை நீங்கள் இதில் இருக்கும், இதில் பின்னாடி எப்படி செயல்படுதுன்னு பின்னாடி இருக்குது, அதோடய சிறப்பம்சங்கள், ஃபோன் நம்பர் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்ம் வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து வேணால் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதுக்கு வந்து 99 ரூபா பேங்க்கில் கட்டிவிட்டால் உங்களுக்கு கொரியர் வழியாக வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த ஃபார்மை. அதை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டா போதும். இன்டர்நெட் தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் இன்டர்நெட் வழியாகவே உபயோகப்படுத்தி நீங்கள் வரன்னு தேடிக்கலாம். இதில் வந்து விவாகரத்து ஆனவங்க, முதல் தடவை திருமணம் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து ஹிந்து பண்ணுறவங்க, கிறிஸ்டின் பண்ணுறவங்க, அப்புறம் ஒவ்வொரு ஜாதி செட்டியார் கவுண்டர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதி, இதெல்லாம் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு தீர்வாக இதில் வந்து இருக்குது. அதனால் இதில் இந்த ஜாதி இந்த மதம் அப்படின்னு இல்லாமல் இதில் யார் வேணால் பொண்ணு மாப்பிள்ள அதாவது வரன் தேடுறவங்க வந்து இதை உபயோகப்படுத்திக்கலாம். இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி வேணும்னா அதுலேயே ஒரு ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டு நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்க. மேரிசூனோட வெப்சைட்டோட ஸ்பெல்லிங் சொல்கிறேன், www.marrysoon.com. அதோட ஃபோன் நம்பர் 8 144 143 142. அதனால் யாராவது வரன் பதிவு சேரனா இந்த நம்பர் கூப்பிட்டு கேட்டுக்கங்க. வெப்சைட் தெரிஞ்சவங்க நீங்கள் அதில் நேரடியாக போய் நீங்களே அதில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க.